வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய துண்டாக பூசணிக்காய் எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை லிட்ரு வந்து தயிர் வேணும். இப்போ நான் மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு கால் கப் தான், கால் லிட்டர் தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள்தூள் அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு, தனியா ஒரு ஸ்பூன், கடுகு தேவையான அளவு, ஜீரகம் கால் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், தேங்காய் ஒரு ரெண்டு பத்தம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பாருங்கள் ஒரு சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனும், அரிசி ஒரு பச்சரிசி ஒரு ஸ்பூனும் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு நாலு பேர்த்துக்கு தேவையான அளவு நம்ம மோர் குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறோம். கிரீம் சட்டியில் வெட்டி வச்ச பூசணிக்காயை போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுருவோம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நசுக்கி பார்த்தா நசுங்கிற ஸ்டேஜ் இருந்துச்சுனாவே போதும். இப்போ நம்ம அந்த பூசணிக்காயை மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா மிக்சியில் போட்டு மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்குவோம். மிக்சியில் மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், ஜீரகம், தனியா இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் அந்த அடித்து வச்ச மோரோட இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் தூள் கால் அரை டீஸ்பூன் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்சியில் கடலைப்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை அந்த மோர் அடித்து வச்சுருக்கோம்ல அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பூசணிக்காய் பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த பூசணிக்காயோட நம்ம அடித்து வச்ச மோர் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மோர் குழம்புக்கு இது நான் ஒரு நாலு பேர் அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கரண்டியை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, இதை நம்ம மோர் குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போர் சூடாக சாதம் வச்சு இந்த மோர் குழம்பை ஊற்றி பரிமாறினா நம்மளும் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.